ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சார் ஐஸ்வர்யம் வரணும் சார், தனிப்பட்ட நபர், வீடு, ஆஃபீஸ், தொழில் எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம் வரணும் சார், இதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல ஐஸ்வர்யம் வரணும்னா நம்ம நம்மளை மாற்றிக்கணும். லக்ஷணம்னு சொல்லுவோம், லக்ஷணம்னா என்ன? நம்மளை பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு பாசிட்டிவாக வாழ்க்கை தோணும், அதுக்கு நல்ல லக்ஷணம் வேணும். முதல்ல நகத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது, கால்கள் குதியங்காலில் அழுக்கு இருக்கக்கூடாது. வேலை செய்கிற வாழ்க்கை இருந்தால் அது தப்பு இல்லை, சாயந்தரம் நேரத்துக்கு அப்புறம் கூட சொல்கிறேன். எப்போவுமே வீடுகளில் ஊதுபத்தியில் சுகந்த வாசம் அடிக்கணும், சாம்பிராணி போடணும், நம்மளும் சுகந்த வாசம் அடிக்கணும். அதனால்தான் பூஜைகளில் கூட அத்தர் ஜவ்வாது எல்லாம் போடுற வழக்கங்கள் இருக்கும், சுவாமிக்கே போடுவான். எப்போவுமே நெற்றியில் விபூதி அல்லது சந்தனம் இருக்கணும், காலையிலனா சந்தனம், மத்தியானம்னா விபூதி, சாயந்தரம்னா விபூதி இருக்கணும். முக லட்சணமாக வச்சுக்கணும், ஏதோ ஒரு தெய்வத்தை ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். பெரியவங்ககிட்ட நமஸ்கரணம் வாங்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து பெட்லேருந்து வெளியில் வந்துட்டோம்னா திருப்பி அதில் உட்காரத தவிர்த்துக்கணும். துணிகள் சுத்தமாக போட்டுக்கணும். சமையல் அறையில் அங்கங்கே பாத்திரங்களை போடக்கூடாது. ஒரு எச்சில், அந்த எச்சில் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா முழுகணும். சந்தி வேலைக்கு முன்னாடியே தலை கோதி கை கால் மூஞ்சி கழுவி விளக்கேற்றும். டெய்லி கந்த சஷ்டி படிக்கிறது விசேஷம், விளக்கேற்றுறது விசேஷம். வெள்ளிக்கிழமையானா அஞ்சு அஞ்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். குத்து விளக்கு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லா விசேஷங்களும் கடைபிடிக்கணும். சுவாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணணும். இதே தான் தொழில் ஸ்தாபனங்கள்லையும். எப்பவுமே நிறையா பேர்த்த திட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். காசு கொண்டு வந்தோம் அப்படின்னா சுவாமிகிட்ட வச்சு எடுக்கணும். மனையில் உட்காந்து பூஜை பண்ணணும். வீட்டுக்குண்டான வாத்தியாருக்கு இல்லை குருவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை, பாத பூஜை பண்ணணும். பெற்ற தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு விசேஷமான அவாட்டை நமஸ்காரணம் பண்ணணும். வெளியில் போகும்போது மனைவிகிட்டையோ குழந்தைகிட்டையோ அம்மா அப்பாட்டையோ சகோதரர்கிட்டையோ சகோதரிகிட்டையோ காசை வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சு எடுத்து வச்சுட்டு போகணும். வியாபாரத்தில் ஒரு பகுதி சுவாமிக்குன்னு எடுத்து வைக்கணும். தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கங்கள் வச்சுக்கணும். சுவாமியை நமஸ்காரணம் பண்ணாமல் எங்கேயும் போகப்படாது, வந்தோடனே சுவாமி நமஸ்காரணம் பண்ணணும். வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றணும். அதிகபட்சமாக வெளியூர்லேயோ சொந்த பந்த வீட்லேயோ தங்கப்படாது. இது போன்ற சத்காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து கடைபிடிச்சிட்டு எல்லாம் நிச்சயம் அனுகூல்யமாகும். வீட்டில் ஐஸ்வர்யம், தனக்குண்டான ஐஸ்வர்யம் கூடி வரும். இது போன்ற நல்ல விஷயங்கள், ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரி, ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் வேல்முருகனுக்கு கரகரோ. நன்றி.